हाई फ्रेंड्स अनेवर नमस्कार वेलकम टू मन्नाडी मसाला इनके नम्बर किचन पाकपोन मिनी जांगिरी पाकपो रोम रोम ईसी दीपावली नम्बर से अभी दीपावली पल वर लिस्ट इत वो वे उमारी मु उतकोंग रे मण ना करेक्टा रे मण ऊरी ना ऊरा वे का नार्मल ताने काटले ऊरा वी ओट ते वड़े मिक्सि जार वो नम्बर सेतु अरेचिकल इ ना मिक्सि जार सेटे ना अल्दना कपाल और कपे और कपल मुकाल कप इरूर ग्राम वो उल्दें कपे अलग वो अब टम्लर नहीं वीटल किण्ल अलवेड़को अद कौन इंब तर सेको अगें मुड़ वर ते अड़ पांग कुछ और रे स्पून ना मैं पेस्टा अड़को नम्बर वड़क इप्ली मेमारी कुरन तटाम ना फा अड़को ना अड़े वह काट बाहर मव अरे तनी रे सेकल ना कल टम्लर ऊतने अदक्रमंदर रे स्पून ऊतने नमुक पाता मवो पक अगर तर सेको एंक नईसा अड़े कुरकूड़ा कुरन इंबाक ना वली पात्र माची इंक स्टिपाइकन मव बाहर अभी नम्बर वड़क अरे मारियो कुछ फुट कलर सेतकल फुट कलर से कलर वाणा नहीं स्किपनिकल को सेतप अंगिरी मदरी पाक ना ऐसी सुती सुती कलर पाक्री अभी वन सैडवे अव ना अभी वो சேர்த்துக்கணும் அது மாதிரி சுத்தணும் இப்போ அதுக்கு என்ன பண்ண போறோம் பாருங்க சோளமாவு இந்த கப்பால முக்கால் கப் தான் நான் வந்து உலந்து எடுத்துறேன் இதால முக்கால் கப் வந்து சோளமாவு சேர்த்துக்கலாம் ஆனா நான் கம்மியா தான் சேர்த்துக்கிறேன் ஒரு 2 ஸ்பூன் அதாவது கால் கப் தான் சோளமாவு சேர்த்துக்கிறேன் அது கடையில எல்லாம் சோளமாவு சேர்க்காம தான் செய்வாங்க நமக்கு எல்லாம் செய்ய தெரியாது அப்படிங்கறதால நம்ம வந்து சோளமாவு சேர்த்துக்கிறோம் நல்லா ஸ்மூத்தா வரும் என்ன பண்ணனும் இப்படி திருப்பி திருப்பி சேர்த்து கலக்க கூடாது இப்படி நம்ம சுத்திட்டே இருக்கணும் ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே சுத்திட்டு கலரிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா க்ரீமா வரும் அப்படி அப்பதான் நல்ல மாவு வந்து பொங்கி வரும் இன்னும் கொஞ்சம் மீதி கலர் இருக்கு அதையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் அப்படியே கலக்கிட்டே இருங்க இப்ப பாருங்க எந்த அளவுக்கு இங்க பாருங்க அப்ப கூட தான் வீடியோ எடுத்தான் எந்த அளவுக்கு நான் சுத்திங்க பாருங்க ஒரு க்ரீமியா இருக்கு பாருங்க இந்த மாவு இப்படி இருக்கணும் और पत् निम्स अब नम्बर सुत सुत अड़कों अवलोदा इतनी इत वे रे से वे आना मव कलर कईयोड़े वो जांगी सुन मव पुलचर नम्बर पा काचिकल इंबर पा काचिकल इतको सकरे वेल सकरे सेतना इला रे कपल सकरे सेतर अलग वो नूर वेल सकरे अद्क वो इरनू ग्राम इरनू मिली तर सेको ना अड़प पता वे इंब वो पा काचिकल इतक वो कमी पदम कम्बर गुलाब जामुन को वो पिशु पिशन और पक इन अंद पक नाम इकटा गुलाब जामुन के काच नम्बर कुछ अंत स्टेज ताँम और कल कमी पदवा अदा पदमें भयपड़े ऐसा रोम कमी पदम पा जांगिरी वो अंत जीरा वो उजा इतना कुछ ऐलका पउडर सेतकल वासने की देवपा सेतको वाणी इन कुछ फुट कलर नम्बर सेतकल इत पिशु पदों अंदरच पांग ना अड़प आफ पड़ी के पिश पिशन कमी पदों वल अवलोदा इतना और ओरमाटो ना वो जांगिरी वो पुलिजिकल पकड़े इतमी अगल कड़ाई वेको अब अगल चटी मारे वो नानिका अभी क्या नमक वो वो फा वी नम्बर जांगिरी पुलियकूड़ा एलिए वीडियो पटा पातरपी अदक
இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஜாங்கிரி புளிஞ்சிக்கலாம். பாருங்கள் மாவு ரெடி பண்ணிட்டோம், நல்லா அது பாருங்கள் க்ரீமியாக இருக்குது. பாருங்கள் பாவு காய்ச்சி ரெடியாக இருக்குது. நம்ம ஜாங்கிரி போடும்போது நான் இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஜாங்கிரி எடுத்து போடும்போது லைட்டாக சூடாக வச்சுக்கோங்க. அடுப்பில் எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக் வாங்கிக்கோங்க நம்ம ஜாங்கிரி புளியறதுக்கு. கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்குது. இப்படி காட்டுங்க, எல்லா கடையிலையும் இது கிடைக்குது. அப்படி இல்லைன்னா பால் கவரில் கூட நீங்கள் புளிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பிகினர்ஸு புளியிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், தெரியாததுனால இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ இதை ஒரு டம்ளரில் வச்சுட்டு இதில் வந்து இப்போ நம்ம மாவு இதில் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நிறைய ஃபில் பண்ணாதீங்க, கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம கையால் அடைக்க நம்ம எடுக்க முடியாது, ஃபுல்லாக வச்சுக்கிட்டீங்கன்னா. இந்த ஸ்பூனால தான் பண்ணணுமா? இது நம்ம எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். நம்ம எடுத்து கொட்டினோம்னா உழுவாது, அதுக்காக இந்த மாதிரி இப்படி வறண்டிக்கலாம். அதுக்காக இதை வச்சுட்டு சரியா ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கைக்கு அடக்கமாக இருக்கும். நிறையா உள்ளாக வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளால் புளிய முடியாது. காமியாத வர வர லாஸ்டில் ரொம்ப வருது. வச்சுட்டு இப்போ வந்து நம்ம நறுக்கிக்கலாம். இந்த இதுக்கு நம்ம நறுக்கிட்டு புழிஞ்சு பார்க்கணும். ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட. இப்போ நம்ம வந்து புழிஞ்சிக்கலாம். இந்த பிறகு இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், ஒரு 80% தான் எண்ணெய் காஞ்சிருக்கணும். எண்ணெய் ரொம்ப வேண்டாம், ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும் எண்ணெய் வச்சுக்கோங்க. பத்து விரல விட்றாது தெரியுதா தம்பி புளியிறது? புளி நான் அதுக்கு ஜீரா பாகுல விட்றாத புளி. நம்ம மினி ஜாங்கிரிங்கிறதுனால சின்னதாக. ஓ, நம்ம என்ன பெரிய நிறைய எண்ணெயை நிறைய காய விட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஊற்றுனீங்கன்னா குடு குடுன்னு ஓடி போயிடும். நம்ம அது மாதிரி ரவுண்டாக நம்ம புளிய முடியாது. பாருங்க நானே காமெடி பண்ணிட்டு பாருங்க. மினி ஜாங்கிரிக்கு வந்து ஷேப் எல்லாம் கிடையாது. நீ ஷேப் இல்லாமல் ஊற்றிட்டீங்கன்னா டக்குன்னு ஷேப் இல்லைன்னு சொல்லிடுவேன். உன் வாய் இஷ்டத்துக்கு பேசு. வளர்த்தி அவன் வச்சுக்கிறான் போட்டுக்கிற. எவ்வளோ அழகாக இருந்திருக்கு பாருங்க மினி ஜாங்கிரி. அப்பா இலக்கே ஒரே ஆசையாக போய் எடுத்தும். எண்ணெய் வந்து இந்த மாதிரி கம்மியாக சூடு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் கிட்டுக்கிட்டுனு புளியலாம். நீங்கள் ஒன்று நிறைய புளியணுமோன்னு டென்ஷன் எல்லாம் புளியாதீங்க. ஒரு 4 5 மெதுவாக புளிஞ்சிங்கனாலே போதும். மினி ஜாங்கிரிக்கு வந்து ஷேப் கிடையாது. இப்போ நம்ம வந்து திருப்பிக்கலாம். ரொம்ப அதுக்குன்னு எண்ணெய் லோவில் வச்சிங்கனாலும் எண்ணெயை குடிச்சிடும் ஜாங்கிரி. இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். வெந்துருச்சு. இங்கே பாகு வந்து நான் ஏற்கனவே வந்து காய்ச்சி ஆற வச்சு வச்சுருந்தேன். கொஞ்சம் லைட்டாக சூடு வேணுங்கிறதுக்காக நான் சிம்மில் வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து இந்த பாகு வந்து நல்லா அதில் ஏறும். அதுக்காக இதில் வந்து ஒரு 15 ஒரு 20 போட்டு வச்சுருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் போட்டுறக்கூடாது, உடஞ்சிரும். அப்புறம் பாகுக்கு வந்து பதமெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி போட்டு திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு ஒரு 10 to 15 நமக்கு ஒரு ஜிலேபியை நம்ம எடுத்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு அதில் ஊறி இருக்குது அப்படின்னு. 15 அவ்வளோ 15 தான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம ஒரே ஒரு ஜாங்கிரி எடுத்து பார்க்கலாம். ஒரு 10 கழிச்சு எந்த அளவுக்கு அது வந்து பாகு இழுத்துருக்குன்னு பார்த்துட்டு நம்ம எடுத்து வெளில வச்சுக்கலாம். இப்போ அப்படியே நம்ம மினி ஜாங்கிரி போயிட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பெரிய ஜாங்கிரி ட்ரை பண்ணுவோம். இப்போ ஆ ரைட்டு, சரி அதை விடுங்க. அடுத்தது பாருங்க, நான் தான் என்ன பண்ணிட்டேன், இவர் இப்படி தான் எடுத்து தான் சுற்றணும்.
ஜாங்கிரி வந்து கொடுத்தா சூரியகாந்தி புல் வந்துருக்கு கண்டுக்காதீங்க வீடியோ எடுக்கிறவன் எல்லாம் ஓட்டுவான் ஓகேவா வந்துடுச்சு பாருங்க பெரிய ஜாங்கிரி இப்போ வந்து நம்ம அடுப்பை ஏற்றிக்கலாம் ஏன்னா சின்ன எண்ணெய் சட்டிங்க தேவையில்ல நான் ரெண்டே ரெண்டு பிழிஞ்சு வர்றேன் இது வந்து இடையில எப்போவுமே ட்ரைனிங் தானே ப்ளூப்பர் அப்படியே இந்த எண்ணெய் பாக்கி இருக்க இடத்துல நம்ம அப்படியே மினி ஜாங்கிரி பிழிஞ்சிக்கலாம் இப்போ சொல்லுவான் பாருங்க பூட்டி என்னை கேட்குறான் அவனுக்கு அப்படியே இதில் புளிஞ்சு விளையாடுறது ஆசையாக இருக்குது அப்படியே புளிஞ்சு விட்றேன் அப்படிங்கிறான் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பெரிய ஜாங்கிரி அழகாக வந்துருச்சுல சொல்லிக்கு அத்தா திருப்பி போடுங்க ஜாக்கிரதையாக திருப்பி போடுங்க பார்த்தீங்களா ரொம்ப ஈஸியாக புளிஞ்சாச்சு பார்த்தீங்களா ஜாங்கிரி ஃபஸ்ட்டு தர ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக கொஞ்சம் குவான்டிட்டியில் வந்து செஞ்சு பாருங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஜாங்கிரி செய்கிறது ஈஸின்னு தான் சொல்லுவேன் இப்போ இதுவும் வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதே மாவுலேயே நம்ம ஜாங்கிரியும் புளிஞ்சிக்க வேண்டியதான் ஷேப்பு தான் வெவ்வேறு டேஸ்ட்டு ஒரே தான் ஒரே இந்த டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் புளிஞ்சிட்டு காட்டுறேன் இந்த பாவு வந்து லைட்டாக வித வெதன்னு இருக்கு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க ஏன்னா வித விதன்னு இருந்தால் தான் அந்த ஜீராப்பா வந்து அது உறிஞ்சிக்கும் இல்லைன்னா ஜீராப்பா வந்து உறிஞ்சாது இங்கே பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஜீராப்பாவிலேருந்து எடுத்துட்டேன் இன்னும் கொஞ்சம் லேட்டான பிறகு தான் அது மொறுமொறுன்னு இருக்கும் இப்போ எல்லாமே சுட்டு முடிச்சாச்சு பாருங்கள் லாஸ்ட்டு இது என்ன மினி ஜாங்கிரின்ட்டு பெரிய ஜாங்கிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன் நினைக்காதீங்க ஒரு சரியாக வேலை முடியும் இல்லையா அதுக்காக தான் இங்கே பாருங்கள் ஜீராப்பா எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஜாங்கிரியை பொறுத்த வரைக்கும் ஜிலேபியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாங்கிரியும் ஜிலேபியும் ஒன்று தாங்கிறீங்களா இதை பொறுத்த வரைக்கும் ஜீராப்பா வந்து கொஞ்சம் கூட மீந்து தான் இருக்குமே ஒழிய பத்தாமல் போகக்கூடாது அதனால் நான் 400 சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக கணக்காக 400 வேண்டியதில் ஒரு அரை கிலோ கூட நீங்கள் பாவு காய்ச்சிக்கலாம் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த பாருங்கள் அந்த ஊற்றுன எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் இந்த ஜீராபாவ் கரெக்டாக இருக்குல்ல கொஞ்சம் கிறிஸ்டல் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஆறி போனாலே கொஞ்சம் கிறிஸ்டல் ஆகிடும் தான் லைட்டாக அதுக்கு தான் எலுமிச்சம்பழம் ஒரு ரெண்டு சொட்டு நம்ம பாவு காய்ச்சி இறக்கி வைக்கும்போது ஒரு ரெண்டு சொட்டு வினிகரோ இல்லைன்னா எலுமிச்சம்பழம் சாரோ சொட்டு விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த கிறிஸ்டல் வராது ரொம்ப மீந்து போகிற மாதிரி பாகு இருந்துச்சுன்னா இந்த பாருங்கள் ஓரளவுக்கு கணக்காக வந்துருச்சு நானே தாங்க புளிஞ்சேன் நம்புங்க இந்த இந்த ஷேப்பு சொல்கிறேன் இதை பாருங்க எடுத்து வச்சுருக்கேன் நேராக பார்க்கறதுக்கு நல்ல கலராக இருக்குது என் செல்லில் மட்டும் மொக்கையாகவே தான் கலரை காட்டுது அவ்வளோதான் இப்போ வந்து ஜாங்கிரி வேலை முடிஞ்சிடுச்சு மினி ஜாங்கிரி செமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு பிறகு மொறுமொறுன்றது அந்த சவுண்டு கேட்குதா சவுண்டு கேட்குதா எப்படி இருக்கு பாருங்க கொஞ்சம் ஆறின பிறகு தான் நம்ம சாப்பிட்ணும் ஜீராவும் வந்து பாருங்க ரொம்ப இல்லாமல் கொஞ்சமாக இந்த மாதிரி ரொம்ப சொத சொன்னிருக்க கூடாது புளிஞ்சோம்னா அமைக்கி புளிஞ்சோம்னா அப்படி ஊற்றணும் அந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க அடுத்தது அந்த ஜாங்கிரியை புட்டு கட்டிடுவோமா பெரிய ஜாங்கிரி ஃபஸ்ட்டு தான் ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்துச்சு அப்புறம் செம்மையாக புளிஞ்சிட்டேங்க பாருங்க அழகாக புளிஞ்சிருக்கேன்ல என்னை நானே கை கொடுத்துக்கிறேன் பாருங்க ரொம்ப ஜீராப்பாவில் ஊறாமல் கரெக்டாக ரொம்ப ஊறக்கூடாது நல்லாயிருக்கு ம்
செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதேமாதிரி நீங்கள் தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, ஒரு 10 நாளைக்கு வச்சுருந்து நம்ம சாப்பிட்லாம். ஃப்ரீசரில் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் வைங்க. தேங்க்யூ சொன்னீங்கன்னா தேங்க்யூ.